அண்டத்தின் கருங்கல் உருவான போதே உருவானவை தமிழினமும் மொழியும் என்பது பாரதிதாசனின் வாக்கு. உலக உயிர்களுள் மூத்த இனமாம் தமிழினத்திற்கென பல சிறப்புகள் உண்டு. அவற்றுள் முதன்மை பெறுவது ஏறு தழுவுதல் எனும் ஜல்லிக்கட்டு. இப்படி தமிழர் பண்பாட்டின் முக்கிய அங்கமான ஜல்லிக்கட்டினை சிறப்பித்து அதனை மேலும் அடுத்த தளத்திற்கு கொண்டு செல்லும் முன்னெடுப்பார். அலங்காநல்லூரில் ஒரு பிரம்மாண்ட அரங்கம் கட்டப்படும் என்று அறிவித்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். ஏறு தழுவுதல் எனும் தமிழர் பண்பாட்டை மேலும் அடுத்த தளத்திற்கு கொண்டு செல்லும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க அரங்கத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 24/1/2024 அன்று திறந்து வைத்தார். காளை தமிழர்களுக்கு தெய்வம். தமிழன் பயிர் வளர்க்க, பயணம் செய்து உயிர் வளர்க்க காலங்காலமாக நம்மோடு வாழ்ந்து வருகிறது இந்த காளைகள். இதன் நீட்சியை இன்றும் நாம் கொண்டாடி வருகின்ற தைத்திருநாள் எனும் பொங்கல் விழா. வருடம் முழுவதும் வயலில் ஏர்பூட்டி உழவு செய்த ஏறுகளை தைத்திருநாள் என்று வாடிவாசலில் களமிறக்கி தன் மரபை புதுப்பித்துக் கொள்கிறது நம் தமிழ் சமூகம். இன்றைய ஜல்லிக்கட்டு துவக்கத்தில் ஐந்திணைகளில் ஒன்றான முல்லை திணையில் வாழ்ந்த மேய்ச்சல் இன மக்களான ஆயர் ஆய்ச்சியர் ஏறு தழுவும் வழக்கத்தை கொண்டிருந்தனர் என்று சங்க இலக்கியங்களான கலித்தொகை தெரிவிக்கின்றன. இன்றும் தமிழ்நாட்டில் நடைபெறும் தொல்லியல் ஆராய்ச்சியில் ஏறு தழுவுதல் குறித்த சித்திரங்கள், குகை ஓவியங்கள் கிடைக்கின்றன. குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் உள்ள கல்லூத்து மேட்டுப்பட்டி என்ற கிராமத்தில் காளையை அடக்கும் வீரனின் சித்திரம் ஒன்று கிடைத்துள்ளது. அது சிந்து சமவெளியில் கிடைத்த ஒரு சித்திரத்தோடு ஒத்துப்போகிறது. இப்படி ஜல்லிக்கட்டின் தலைநகராக விளங்கும் மதுரை மாவட்டம் கீழக்கரை கிராமத்தில் உலக தரத்தில் ஒரு பிரம்மாண்ட அரங்கம் கட்டப்பட்டுள்ளது. அதுவே இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம். அறுபது 60.8 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பிரம்மாண்டமான அரங்கில் வாடிவாசல், காளைகளுக்கான காத்திருப்பு, தயார் நிலை கூடம், கால்நடை மருத்துவமனை, மாடுபிடி வீரர்கள் முதலுதவி கூடம், முக்கிய பிரமுகர்களுக்கான அறைகள், ஊடகவியலாளர்கள் கூடம், ஆண்கள் ஒப்பனை அறை, பெண்கள் ஒப்பனை அறை என நல்ல சுகாதார வசதியுடனும் பாதுகாப்பு அம்சத்துடனும் சுமார் 5000 பார்வையாளர்கள் பார்க்கும் வகையில் பிரமிப்பூட்டும் விதமாக உருவாகியிருக்கிறது இந்த பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு அரங்கம். மேலும் மாணவர்களுக்கு ஜல்லிக்கட்டின் வரலாற்றையும் அதன் சிறப்பையும் எளிதில் எடுத்துக் கூறும் விதமாக அருங்காட்சியகம் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. காளைகள், மாடுபிடி வீரர்கள், பொதுமக்கள் என அனைத்து தரப்புக்கும் பயன்படும் வகையில் உருவாகியிருக்கும் இந்த மேன்மையான திட்டத்திற்கு தங்களின் பெரும் பங்களிப்பை வழங்கியதில் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை பெருமிதம் கொள்கிறது. கட்டமைப்புகள் உருவாக்குவோம், வாழ்க்கையை உயர்வாக்குவோம்.